71வது சங்கீதம் 21வது வசனம். தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாக்க. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். தாவீது சொல்றார், என் மேன்மையை நீங்க பெருக பண்ணுவீங்க ஆண்டவரே. தாவீது அப்படி என்ன உன் வாழ்க்கையில மேன்மையா நீ பார்த்துட்டு இருக்கிற உன் வாழ்க்கையை மேன்மையை சொல்லுனா, தாவீது சொல்லுவாரு, எனக்குன்னு மேன்மை எதுவும் கிடையாது. அவர் என்னை பார்க்கிறது எப்படி பார்க்கிறார்னா, மேன்மையான சந்ததியா பார்க்கிறார். அல்லேலூயா. அதான் ஒன்று நாளாகமம் 17:7 சொல்லப்பட்டிருக்குது, நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியாய் பார்க்கிறீர். ஆமே. அப்படியானால் இன்னைக்கு காலை இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் பேசின வார்த்தை, தேவன் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுக்கும் போதே, என்னை கர்த்தர் அழைக்கும் போதே, நான் அழைக்கப்படும் போது பலவீனமாக இருந்தது உண்மைதான். நான் அழைக்கப்படும் போது என்னிடத்தில் ஒன்றுமில்லை உண்மைதான். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமான என்னை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமான என்னை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாம் இருக்கிறவர்களை தெரிந்தெடுத்தாரான்னு பார்த்தா இல்லை, ஆனால் ஒன்றும் இல்லாத இந்த வாழ்க்கையை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் தெரிந்தெடுக்கும் போது என்னை எப்படி பார்க்கிறார்னா, ஒன்றும் இல்லாதவனாய் பார்க்கல, பலவீனனாக பார்க்கல, ஆமென், அற்பமாக பார்க்கல, பைத்தியமாக பார்க்கல. மாறாய் அவர் என்னை பார்ப்பதே மகா மேன்மையான சந்ததியாய் பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையை அவர் பார்க்கும் போதே இந்த வாழ்க்கை எப்படி நிறுத்தணும் அப்படி தான் என்னை பார்த்து கத்த தெரிந்தெடுக்கிறார். எனவே தான் தாவீது இந்த வசனத்தில் சொல்கிறார், அந்த மேன்மையை பெருக பண்ணி என்னை நீர் மறுபடியும் தேற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை வைத்து நம்ம ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கேட்க போகிறோம். உங்கள் வாழ்க்கை, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனவே தான் தாவீது சொல்றார், என் கால்களை அவர் மான்களின் கால்களை போல மாற்றி என்னுடைய உயர் ஸ்தலத்தில் என்னை கொண்டு வந்து. அப்படியானால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் கர்த்தர் ஒரு மேன்மையை வச்சிருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க இந்த காலை நேரத்தில் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீதுடைய ஜெபம் அதுதான், அந்த மேன்மையை என் வாழ்க்கையில் பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுங்க ஆண்டவரே. நீங்க என்ன பார்க்கறீங்களே ஒரு மேன்மையான சந்ததியா? நீங்க என்ன பார்க்கறீங்களே? அந்த ஜெபத்தை இப்படி சொல்றா, நீங்க என்ன எப்படி பார்க்க இந்த வாழ்க்கையில சித்த வச்சிருக்கிறீங்களோ அப்படி நிறுத்துங்கப்பா. அப்படி நீங்க நிறுத்திட்டீங்கனாலே போதும், என்னை குறித்து பேசுறவன் இனி பேச மாட்டான், என்னை குறித்து அற்பமா பார்க்கிறவன் இனி பார்க்க மாட்டான், என்னை குறித்து அற்பமாய் நிந்திக்கிறவன் இனி நிந்திக்க மாட்டான். உம்முடைய மகா மேன்மையான சந்ததியை நீர் என்னை நிறுத்தினால் போதும். ஹல்லேலூயா. என்னை இப்படி செய்யுங்க, இப்படி மாத்துங்க, எனக்கு இப்படி கொண்டு வா, இப்படி எல்லாம் ஜெபிக்கல தாவீது. நீங்க என்ன எப்படி நிறுத்தணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? இந்த வாழ்க்கையில இப்படிதான் நான் செய்யணும் நீங்க ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? இப்படிதான் என் வாழ்க்கையில ஒரு மேன்மை நிறைவேற்றணும் நீங்க வச்சிருக்கீங்கல்ல, அந்த மேன்மை என் வாழ்க்கையில பெருக பண்ணுங்க, அந்த மேன்மையில நிறுத்துங்க, அது போதும். சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை நீர் உயர்த்துவீரா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குதுன்னா, எனக்கு இப்படி செஞ்சிருங்க ஆண்டவரே, இது செஞ்சா என் தலை உயரும் இப்படி சொல்றோமே தவிர, நீங்க எனக்கு இப்படி செய்யணும்னு நினைச்சிருக்கிறீங்களா அதை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஜெபம் இதுதான் இன்றைக்கி கொஞ்ச நேரம் செய்ய போகிறோம் நம்ம ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு காலையில் என்ன வார்த்தை ஆண்டவரே ஆராதிக்கும் போது சொல்லும் போது சொல்லு, அந்த ஜெபத்தை வைக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பித்து தந்தார், என் மேன்மையை பெருக பண்ணும். இந்த வார்த்தை சொல்லுவதற்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு 20வது வசனத்தில், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்ப என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறி ஏற பண்ணுவீர். பண்ணிட்டு சொல்றார், இனி உங்க மேன்மை என் வாழ்க்கையில் என்னை பார்க்குறீங்களே மகா மேன்மையான சந்ததியா. இது தாவீது பார்த்த பார்வை அல்ல, இது கர்த்தர் பார்த்த பார்வை. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து பார்த்தவர்கள் எல்லாரும் அன்னை அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான், ஆமை தகப்பன் வேண்டாதவனாய் பார்த்தான். எனவே தான் மற்ற 7 பேரை நிறுத்தின கூட்டத்தில் தாவீதை நிறுத்தலை. அவன் இவன் இதுக்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்லதுனால, அந்த எண்ணத்தில் பார்த்ததுனால தான் தாவீதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை மகா மேன்மையான சந்ததியாக பார்த்தான். சகோதரர்களும் அவனை உண்மையிலே ஒரு மேன்மையானதை பார்த்தாங்களான்னா இல்லை. அவன் யுத்த காலத்தில் கோலியாத் வந்து நின்னபோது தாவீது சாப்பாடு கொண்டு போகும்போது அவனை அகங்காரனாக பார்த்தாங்க. ஆமே அவன் அகங்காரனாக பார்த்தாங்க.
அவன் அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணல. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படிதான் பாக்குறாங்க, நீ போன்றாங்க. ஹல்லேலூயா. சவுல் அவனை சத்ருவா பாக்குறான், அப்சலோம் அவனை சத்ருவா பாக்குறான். எந்த உலகத்துல எல்லா கண்களும் தாவீதை மேன்மையா பார்த்துச்சான்னு கேட்டா இல்ல, எல்லாருமே அற்பமா தான் பார்த்தான். ஆனா ஒரே ஒருத்தர் அவனை மகா மேன்மையா பார்த்தார். இந்த உலகத்துல பார்த்த கண்களின் பார்வையின்படி தாவீதுடைய வாழ்க்கையை மாறிச்சான்னு கேட்டா இல்ல, எப்படி கர்த்தர் அவனை பார்த்தாரோ அப்படிதான் அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல ருசித்து சொல்ல முடியும், என் வாழ்க்கையை கர்த்தர் அப்படியே மாற பண்ணுவார்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அவர் பார்க்கிற விதம் தான் என் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை நான் பார்க்கிற விதமாக நிறைவேறும் கேட்டா இல்ல, அவர் என்ன பார்க்கிறாரோ அதுதான் நிறைவேறும். எனவேதான் இந்த ஜெபம், என் மேன்மையை நீங்க பெருக பண்ணி. நீங்க என்ன ஒரு விதத்தில் பாக்குறீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, என் வாழ்க்கையில இப்படி நிறைவேற்றுங்க, இந்த உயர்வை தாங்க, இப்படி நான் கேட்கலப்பா. எனக்கு நீங்க இப்படிப்பட்ட உயர்வு தராட்டாலும் நீங்க எனக்குன்னு ஒரு மேன்மை வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே? இந்த மேன்மையில என் பிள்ளைய நான் நிறுத்திட்டேன்னா இந்த உலகத்துல பேசப்படுகிற நிந்தனை எல்லாம் மாறும் நீங்க நினைச்சிருக்கிறீங்களாப்பா? அந்த மேன்மையில என்ன கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா, அந்த மேன்மையில என்ன கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. என் வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிற உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க கண்களை போடு. இந்த ஜபத்தை இப்படி செய்யுங்க, நீங்க என் வாழ்க்கையை எப்படி நிறுத்தணும்னு சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அப்படி நிறுத்துங்க ஆண்டவரே. அதுதான் என் வாழ்க்கையில மேன்மை. நான் நினைக்கிறதெல்லாம் மேன்மை கிடையாது. எனக்கு இப்படி நடந்தா என் வாழ்க்கை மேன்மை, அதெல்லாம் மேன்மையே. இப்படி நிறைவேற்றினார்னா, இந்த உயர்வை தந்தார்னா, இந்த ஜனத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இப்படி செஞ்சார்னா என் வாழ்க்கை மேன்மை, அதல்ல. நீங்க என்ன நிறுத்தணும்னு நினைச்சிருக்கிறீங்களாப்பா? நீங்க ஒரு பாதையில என்ன நிலை நிறுத்தணும்னு நினைச்சிருக்கிறீங்களா? எனக்கு ஒன்று தெரியும், நீ ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டீர் ஆண்டவரே. என்னை அவமானப்படுத்தி நிறுத்த மாட்டீங்கப்பா. என் வாழ்க்கையை நீர் மகா மேன்மையான சந்ததியாய் பார்க்கிறேன். என்னை சுற்றி இன்னைக்கு பார்க்கிறவெல்லாம் எப்படி வேணாலும் பார்க்கட்டும், அதை குறித்து நான் கலங்கல. என் வாழ்க்கையை கர்த்தர் வேறு விதமாய் பார்க்கிறார். என் வாழ்க்கையை அவர் மேன்மையாய் பார்க்கிறார். என் குடும்பத்தை அவர் மேன்மையா பார்க்கிறார். என் பிள்ளைகளை அவர் மேன்மையா பார்க்கிறார். அந்த பார்வையில என்னை நிறுத்துங்க ஆண்டவரே. அதில என்னை பெருக பண்ணி என்னை மறுபடியும் எழுப்புவீராக. நீங்க என்ன பார்க்கிற விதம் வேறப்பா. மனுஷன் பார்க்கறது போல நீங்க என்ன பார்க்கல, மனுஷன் பார்க்கறது போல நீங்க என்ன பார்க்கல. அதுல உறுதி ஆண்டவர, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குதுப்பா. அப்படி நீங்க பார்க்காததுனாலதான், மனுஷன் பார்க்கறது போல என்ன பார்க்காததுனாலதான் இன்று உங்க சமூகத்தில் என்ன நிறுத்தி வச்சிருக்கிறீங்கப்பா, இன்றும் என் கூட பேசிட்டு இருக்கிறீங்கப்பா, இன்னும் நான் உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கப்பா, இன்னும் என்ன நீங்க மறவாம நினைச்சிட்டு இருக்கிறீங்கப்பா. எனக்கு ஒரு காரியத்துல நம்பிக்கை உண்டு, மனுஷன் பார்க்கிற விதத்தில் என் தேவன் என் வாழ்க்கையை பார்க்கவில்லை. மனுஷன் பார்க்கறது போல உங்க வாழ்க்கையை பார்த்திருந்தா இன்னைக்கு இந்த வாழ்க்கை இல்லைங்க. மனுஷன் பார்க்கறது போலயே உங்க வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்திருந்தார்னா இன்னைக்கு இந்த பாதையில உங்களால நின்றுக்க முடியாது. இன்னைக்கு நிற்க காரணம் உன்னை கர்த்தர் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது, உன் குடும்பத்தை கர்த்தர் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. அவர் மகா மேன்மையான சந்ததியா. நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களா சில காரியத்துல? இந்த காரியத்துல என் வாழ்க்கையில நம்பிக்கை நான் இழந்திருக்கிறேன்ப்பா. இப்படி யாராவது இந்த ஆராதனையில் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு அந்த எண்ணத்தை மாற்றுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. என் மேன்மையை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை வசனத்தை சொல்லுங்க, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுங்க, என்னை மறுபடியும் தேற்றுங்கப்பா. இந்த வாழ்க்கை தேற்றப்படுவதாக, இந்த வாழ்க்கை காப்பாற்றப்படுவதாக, இந்த வாழ்க்கை உருவாக்கப்படுவதாக, இந்த வாழ்க்கை கட்டப்படுவதாக, இந்த வாழ்க்கை நிரப்பப்படுவதாக, இந்த வாழ்க்கை நிறுத்தப்படுவதாக, இந்த வாழ்க்கை மேன்மை அடைவதாகப்பா. அப்படியே ஒரு நிமிடம் ஆண்டவரோடு பேசுங்க, என்ன சொல்ல தோணுதோ. கர்த்தருடைய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சில உள்ளங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறதை ஆவியில உணர்றேன். ரிகாமா சந்தாரா ரியாதாரா ரிகாலாதா ரியாதாரா.
ஆமென். மனுஷன் பார்க்கறத பார்த்து பார்த்து அதை நினைச்சு நினைச்சு உன் வாழ்க்கையை நீ மட்டம் தட்டிராத, இந்த வாழ்க்கையை நீ மட்டம் தட்டிராத. ஆமென். உன் வாழ்க்கை முடியல, வாழ்க்கை முடியல, இனிதான் ஆரம்பிக்க போகிறது, இனிதான் ஆரம்பிக்க போகிறது. அன்பு சகோதர சகோதரி, இனிதான் ஆரம்பம். கர்த்தர் உன்னை மகா மேன்மையான சந்ததியாய் பார்க்கிறார். அவருடைய பார்வையில் உன் வாழ்க்கை இருக்கிறது, அவர் உன்னை பார்க்கிறார். யார் யார் அற்பமா பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்க முன்னாடி ஆண்டவர் தாவீதை கொண்டு வந்து நிறுத்தி அவன் மேல தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினது போல. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அவர் கொண்டு வந்து நிறுத்துவார், அவர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஏழு பேருக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை சத்ருகுலங்களுக்கு முன்பாக எழும்பினாலும், எத்தனை வார்த்தைகள் எழும்பினாலும், அந்த வார்த்தைக்கு முன்பாய் அவருடைய மேன்மையை வாழ்க்கையில பெருக பண்ணுவார்னு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமாய் அவர் கொண்டு வந்து நிறுத்துவார், அவர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமே. மனுஷன் பார்க்கிற விதமாய் என்னை பார்க்காத தேவனவர். அப்படியே எழுமி நிற்கலாமா? தேவ சமூகத்தில் பாடலை பாடி ஆராய்ந்து அறிந்து இருக்கிறவர், என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்து இருக்கிறார். ஆமே. அவர் எனக்கு மேன்மையை செய்ய போகிறத என்னை சுற்றி இருக்கிறவர்களை கர்த்தர் காண பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னை காண பண்ணுகிற தேவன். ஆமே. தாவீதை தேடி தூக்கிட்டு வரான். சாமுவேல் சொல்லிட்டார், அவன் வர்றது வரை நான் சாப்பிட மாட்டேன். ஹல்லேலூயா. வர்றது வரை சாப்பிட மாட்டேன். எல்லாரும் நினைச்சாங்க மற்ற எல்லாருடைய வாழ்க்கையில் யாருக்கோ ஒரு ஆளுக்கு தான் இப்படி நடக்கும். இல்லை, தாவீதுடைய வாழ்க்கையில தான் அந்த மேன்மையை கர்த்தர் விளங்க பண்ணினான். அவர் பார்த்த பார்வையின்படியே தாவீதை மேன்மைப்படுத்தினான். இயேசுவின் நாமத்தில் சொல்லு, இன்னைக்கு தள்ளுறாங்க, உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, இன்னைக்கு அற்பமாக பார்க்குறாங்க, இதை குறித்து நீங்கள் கலங்காதி. உங்களை தேடி வரத்தக்கதாக, உங்களை தேடி கொண்டு வந்து நிறுத்தி என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை கட்டளையிடுவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, நல்ல கைகளை தட்டி பாடலாமா? என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சொல்லுங்க, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். சந்தோஷத்தோட ஆராய்ந்து, ஆமென், சுற்றி சொல்லுங்க. நான் அமர்வதோ, நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நான் அமர்வதோ, நான் எழு நன்றாய் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றாய் நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை ஆமே, தீனம் காப்பவரே. சொல்லுங்க, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலோ நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலோ ஏசப்பாப்பா நீர் அறிந்திருக்கி. நன்றியோடு சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே. ஒரு அபக்கபலாத நீங்க பாக்குறீங்கப்பா, என் வாழ்க்கையை ஆண்டவரே மேன்மையாய் பார்க்கிறீர் ஆண்டவரே. சொல்லுங்க, முன்னும் பின்னும், முன்னும் பின்னும், நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும், நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை
உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். பயப்படாதே யாக்கோபே, யாக்கோபென்னும் சிறு கூட்டமே, சிறு பூச்சியே, நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. கருவையும் கண்கள், கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாரே. அதிசயமாய், அதிசயமாய், பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினி. அதிசயமா என்னை உருவாக்கினவர், அவருக்கு தெரியும் இந்த வாழ்க்கை எப்படி நிறுத்தணும். சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. இன்னும் வளர பண்ணுகிறார் இந்த வாழ்க்கை, அவர் தான் வளர பண்ணுகிறார், அவர் தான் மேன்மைப்படுத்து. நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. ரிபலபோஷகதராதரா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, பாடுக என்னை காண்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடை போல சத்துரு, தடை போல சத்துரு, வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ, என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு, வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ. சொல்லுங்க, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையோ செய்வீங்கப்பா. நீ செய்ய நினைத்தது ஒரு வார்த்தை சொல்லுங்க. காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத. எத்தனை பேர் விசுவாசித்து சொல்ல முடியும், என்னோடு நீர் சொன்ன, என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவீர். நீ செய்ய நினைத்தது. Hallelujah! Glory, 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 glory! நீ செய்ய நினைத்தது ரபாபா சகதராதரியலரியாதரா. சொல்லுங்க, உம் வேளைக்காய் காத்திருக்க, உம் வேளைக்காக காத்திருக்க, கிருபையை எனக்கு தந்தருளு. உம் வேளைக்காக காத்திருக்க. ஆமே, சேர்ந்து விசுவாசித்து. நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது ரிபாலா கபாலாதா ரிபாலா சந்தரா ஓ ரிபாலா சகதரா. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் அவர் ஏற்றுவார். என் வாழ்க்கை அவர் திரும்ப பண்ணுவார், அவர் திரும்பவும் கட்டுவார். நான் மறுபடியும் கட்டுவேன், நீ கட்டப்படுவார். நான் மறுபடியும் கட்டுவேன், நீ கட்டப்படுவார். நீ என் கருத்திற்குள் இருக்கிறபடியா உன்னை நான் மறுபடியும் கட்டுவேன். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரித்து மகிமாய் ரபாலா சகலத ரிபலகத ரியாதரா ஓ ரிபா மஹம்தரோ. உங்க மேன்மையில என்ன நடத்துங்கப்பா, நீர் என்னை பார்க்கிற பார்வையில நடத்துங்கப்பா. என்ன சித்தத்தில் நிறுத்த சித்தமோ அப்படியே என் வாழ்க்கை நிறுத்துவீராக. அது போதும், அதுதான் என் வாழ்க்கையில மேன்மை.
Uravaham tolo ribala shagala dariyadare. Hallelujah, 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 hallelujah. எனக்காய் ஒரு மேன்மை கத்தர் வைத்திருக்கிறார், எனக்காய் ஒரு ஸ்தானத்தை கத்தர் வைத்திருக்கிறார், எனக்காய் ஒரு உயர் ஸ்தலத்தை கத்தர் வைத்திருக்கிறார். என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னை அதிலே ஓடி ஏற பண்ணுவார். என் கத்தர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னபடி செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா, கத்தர் நல்லவர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மேன்மை அவர் பெருக பண்ணி என்னை அவர் மறுபடியும் மேறி வர பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் மேன்மை அவர் பெருக பண்ணுவார். என்னை பார்க்கிற மேன்மையின்படி அவர் பெருக பண்ணுவார். அவருடைய பார்வையில இந்த வாழ்க்கை இருக்கிறது. என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும். நான் அவர் சமூகத்திலே ஆனந்த பலிகளை இடுவேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ப பண்ணின வசனத்தை நிறைவேற்றுவாராக. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். நான் இதை சொன்னேன், நான் இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah.